ஹேப்ரி பரி இன்றைக்கி நம்ம பார்க்கவே இருக்கிறது காலேஜில் நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கிறீங்க ஃப்ரெஷ்ஷர் அப்படின்னா எப்படி நீங்கள் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் முக்கியமான ஒரு விஷயமாக அமையுது நிறைய பேருக்கு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் நிறைய தவறுகளோட தான் பண்ணுறோம் அந்த என்ன தவறுகள் அப்படின்றத தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ நம்ம பேஜ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் வித் இன் சிக்ஸ்டீன் ஹவர்ஸை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க என்னென்ன தவறுகள் நம்ம பண்ணுறோம் நம்ம காலேஜ்குள்ளே போனோன்னே செல்ஃப் இன்ட்ரக்ஷன் நம்ம பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம் முதலாவது விஷயம் ஸ்டார்டிங் வித் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே நெகட்டிவான விஷயங்களை பேசக்கூடிய தன்மையை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் முக்கியமாக பாருங்கள் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் ஐ எம் நாட் ஷியோர் ஒய் ஆம் ஹியர் நான் ஏன் இங்கே இருக்கேன்னு எனக்கே தெரில நான் எனக்கு உறுதியாக சொல்ல தெரியல அப்படின்ற ஐ எம் நாட் ஷியோர் அப்படின்ற விஷயத்தை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள் அதுக்கு பதிலாக ஐ எம் எக்ஸைட்டட் டு பி ஹியர் ஐ எம் எக்ஸைட்டட் டு ஜாயின் திஸ் கோர்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்தில் எக்ஸைட்மெண்ட் காமிக்கிற மாதிரி பேசுங்க அப்பொழுது தான் உங்களுடைய கம்யூனிகேஷன் மட்டும் இல்லை நீங்கள் பேசக்கூடிய விதமும் பாசிட்டிவாக அமையும் அடுத்த விஷயம் பாருங்கள் கிவிங் டூ மச் பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளுடைய ஹெல்த் இஷ்யூ நம்மளுடைய ஃபேமிலி இஷ்யூ இதவே பேசிகிட்டு இருக்கக்கூடாது செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனில் நிறைய பேருக்கு அதில் சிம்பத்தி க்ரியேட் பண்ணவும் தோணும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஐ ஹாவ் ஹெல்த் இஷ்யூஸ் தான் சொல்லுவாங்க சில பேருக்கு இதுக்கு நீங்கள் என்ன சொல்லலான்னா ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் இங்கிலீஷ் ஐம் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் டைவெர்ட் பண்ணி கொண்டு போங்க அடுத்த விஷயம் பாருங்கள் மென்ஷனிங் யுவர் வீக்னஸ் உங்களுடைய பெலவீனங்களை குறித்து மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணாதீங்க மெயினாக உங்களுடைய காலேஜில் உங்களுடைய நியூ ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணாதீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐ எம் பேடர்ட் மேக்ஸ் இந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் வீக்காக இருக்கிறத காமிச்சிக்க வேணாம் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள் ப்ளஸ் இதில் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை வெக்கேபுலரி ஸ்கில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ண விரும்புகிறீங்களோ அதை நீங்கள் ஐ வாண்ட் டூ அப்படின்றத ஆட் பண்ணி நீங்கள் இம்ப்ரூவ் அப்படின்ற விஷயத்தை வச்சு என்ன கான்செப்ட்டும் அதை மாற்றிக்கங்க ரைட் அடுத்தது பாருங்கள் கிவிங் ஏ ஜெனரிக் ஆன்சர் ஸோ இந்த இடத்துல ஒரு லெத்தாஜிக்கான ஒரு ஆன்சர் கொடுக்கறது ஏனோதானான ஒரு பதில் ஏனோதானான ஒரு பதிலை கொடுக்குறது இல்லையா அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது ஐ லைக் ரீடிங் அண்ட் ஹேங்கிங் அவுட் நான் எப்போ பார்த்தாலும் படிப்பேன் எங்கேயாவது வெளியில் ஊர் சுற்றிட்டு இருப்பேன் அப்படின்ற கான்செப்ட்டில் பேசக்கூடாது நீங்கள் அதுக்கு பதில் என்ன சொல்லலாம் ஐ அம் பேஷ்னேட் அபவுட் க்ரியேட்டிவ் ரைட்டிங் ஐம் பேஷ்னேட் அபவுட் அப்படின்றதுக்கடுத்து உங்களுக்கு என்ன விஷயமோ அது காமெண்ட் செக்ஷனில் மரந்தரமாக பதிவிடுங்க அடுத்து கடைசி ஒன் நாட் ஷோயிங் என்்தூசியாசம் ஆர் இன்ட்ரெஸ்ட் வித ஆர்வமும் இல்லாமல் பேசுவது இப்போ வேறுங்க நிறைய பேர் சொல்வது சொல்வதுண்டு ஐம் ஹியர் பிகாஸ் மை பேரண்ட்ஸ் வாண்டட் மீ டு அதாவது என்னுடைய பெற்றோர்கள் இங்கே படிக்க சொன்னாங்க அதனால நான் படிக்கிறேன் அப்படின்ற ஒரு பர்பஸ் அது ஒரு பர்பஸே இல்லை பர்பஸ்லெஸ்ஸான ஒரு ஆன்சர் அதை நம்ம கொடுக்கக்கூடாது அதுக்கு பதிலாக ஐம் எக்ஸைட்டட் டு ஸ்டடி ஹியர் ஐ எம் எக்ஸைட்டட் டு ஒர்க் வித் யூ ஆல் ஸோ காலேஜில் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் டீம் ஒர்க் பண்ணுறது அந்த இதை பற்றி நீங்கள் பேசுங்க ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை பேசும்போது உங்களுடைய ஃபர்ஸ்ட் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் வந்து இட் இஸ் ஆல்வேஸ் இட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இஃப் யூ வாட் டு மேக் யுவர் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் டு பிகம் த பெஸ்ட் அப்படின்னா ஓகே பீ யுவர் செல்ஃப் டு பி த பெஸ்ட் கண்டிப்பாக நீங்கள் பெஸ்ட் ஆகணும் அதுக்கு இந்த விதங்களெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஆன்லைன் கோர்ஸில் சேருங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் டெக்னிக்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்